புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தில் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு சாதாரணமாக இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அதன் காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டில அவர் விசுவாசிகளை பரிசுத்தமாக்குவதிலும் அவர்களை பரிசுத்த வாழ்க்கைகளை நடத்துவதிலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவிதமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் என்பதனாலேதான் அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவர் பரிசுத்த வாழ்வை நமக்குள்ளே ஆரம்பிக்கிறார். அவர் வந்து வாசம் பண்ணாவிட்டால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியாது, கடவுளுடைய கட்டளைகளை கைப்பற்ற முடியாது என்று ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். ஆகினாலேதான் புதிய உடன்படிக்கையில ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36:27 சொன்னபடி கடவுள் தம்முடைய ஆவியை மனிதரின் உள்ளத்திலே வைத்து அவர்கள் தம்முடைய கட்டளைகளிலே நடக்க பண்ணுவேன் என்று கூறியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நிறைவேறிற்று. புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி நாம் கடவுளின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறார். ஆனால் அவருடைய பரிசுத்தமாக்கும் ஊழியம் இன்னும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3 ஏற்கனவே நாம் பார்த்த அந்த வசனத்தின்படி அவர் நம்மை புதுப்பித்திருக்கிறார். மறுஜன்ம முழுக்கினாலே பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் நமக்குள்ள மாம்ச பாவமும் பாவ கிரியைகளும் காணப்படுகின்றன. அதனாலேதான் அப்போஸ்தலாகிய பேதுரு எழுதின 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று கூறுகிறார். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பரிசுத்தமாக்கும் பணி ஆவியானவரின் பணியாகும். விசுவாசிகளான நாம் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதன் காரணம் நமக்குள்ள இன்னும் பாவ ஸ்வாவம் காணப்படுகிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இதை நமக்கு தெளிவாய் விளக்கி காட்டுகிறார். தம்முடைய சொந்த அனுபவத்திலிருந்து விளக்கி காட்டுகிறார். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். பாவ சரீரம் என்று கூறுகிறார், பழைய மனுஷன் என்று கூறுகிறார். இது எதை காட்டுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நமக்குள்ள இன்னும் பழைய பாவ ஸ்வாவம் இருக்கிறது. இதைத்தான் பாவ சரீரம் என்றும் பழைய மனுஷன் என்றும் கூறுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இரு மையங்கள் இயங்குகின்றன. ஒரு மையம் ஆவியானவர் கொடுக்கும் மையமாகும். அந்த மையத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை மையமாக கொண்டு நடத்தப்படும் வாழ்க்கை. இன்னொரு மையத்தில் சுயம் இருக்கிறது. நாம் செய்யும் தீர்மானங்கள் தேர்ந்தெடுப்புகள் சிலவற்றில சுயத்தை மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் சிலவற்றில கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். இவ்விதமாக நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை தான் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் உள்ள போராட்டம் என்று கலாத்தியர் 5:16-17 பவுல் எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 7 மாம்சம் என்று கூறுகிறார். 14 நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் என்று எழுதுகிறார். 18 என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். 23 கடைசி பகுதி, அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது என்று எழுதுகிறார். அவயவங்களில் உள்ள பாவ பிரமாணம் என்று கூறுகிறார். இப்படியாக மாம்சத்திற்கும் ஆவிக்கும் போராட்டம் நடக்கும் பொழுது, வாழ்க்கையில இரு மையங்கள் இருக்கும் பொழுது, பரிசுத்த வாழ்க்கை செய்வது கூடாத காரியமாகி விடுகிறது. பரிசுத்தாவியானவர் இந்த சூழ்நிலையில நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி அதை செய்கிறார்? நம்மை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மையம் இருக்கும்படி அவர் செய்கிறார். நாம் முழுவதுமாய் நம்மை பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். மாம்சத்தின் வல்லமையில் இருந்து, பாவ பாவத்தின் பிடியில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மையம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே நடுநாயகராக நம்முடைய உள்ளத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆவியிலே நடக்கும்போது இந்த வெற்றி நமக்குரியதாகிறது. ஆனால் ஆவியிலே நடவாமல்
நாம் போவோமானால் மறுபடியும் மாம்ச சிந்தையும் பாவ பாவமும் தலைதூக்கிவிடும். இதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரத்திலே பெந்தகோஸ்தே அனுபவத்தை குறித்து சாட்சியாக அறிக்கையாக சொல்லும்போது பேதுரு என்ன கூறுகிறார்? அப்போஸ்தலர் 15:9 வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அவர்கள் என்று கூறுவது புறஜாதியாரான கிறிஸ்தவர்களை. கொர்நேலியுவின் வீட்டில் இருந்த அந்த விசுவாசிகளை அவர்கள் என்று அழைக்கிறார். நாம் அல்லது நமக்கும் என்று கூறுவது யூத விசுவாசிகளை குறித்து கூறுகிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களையும் நம்முடைய இருதயங்களையும் பரிசுத்தாவியானவர் சுத்தமாக்கினார் என்று பேதுரு இங்கு சாட்சியாக கூறுகிறார். பெந்தகோஸ்தே நாளன்று இந்த சுத்திகரிப்பின் செயல் நடைபெற்றது. ஆகையினாலேதான் பரிசுத்தாவியானவருக்கு அக்கினி அடையாளமாயிருக்கிறது. இப்படி நம்மை சுத்திகரித்து நமக்குள்ள ஒரு மையம் உருவாகும்படி பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:2 வசனத்திலே பவுல் என்ன எழுதுகிறார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே என்று கூறுகிறார். கிறிஸ்து இயேசுவினால் ஆவியின் பிரமாணம் முழுவதுமாக அந்த பிரமாணத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் வல்லமையில் இருந்து அது நம்மை விடுதலையாக்குகிறது. இதோ ஒரு ஆகாய விமானத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த ஆகாய விமானம் புறப்படும் பொழுது பூமியின் இழுப்பு சக்தி அதை தன்னை நோக்கி இழுக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஆகாய விமானத்துக்குள் உள்ள இன்ஜின்களின் சக்தி அதை மேல் நோக்கி இழுக்கிறது. அதே சமயத்தில் அந்த ஆகாய விமானத்தை ஓட்டும் விமானி ஒரு தீர்மானத்தை செய்கிறார். முழுவதுமாய் அந்த விமானம் இன்ஜின்களின் சக்திக்கு தன்னை விட்டு கொடுக்கும்படி அவர் அதை இயக்குகிறார். அப்பொழுது அந்த இன்ஜின்களின் சக்தி அதை மேல் நோக்கி இழுப்பதனாலே பூமியின் இழுப்பு சக்தியில் இருந்து அந்த விமானத்திற்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த விமானம் விழுந்து சிதறி போகாதபடி மேல் நோக்கி பறந்து செல்கிறது. அதே போல மாம்ச சுவாவம் ஒரு பக்கம் நம்மை இழுக்க, பரிசுத்தாவியானவர் கடவுளை நோக்கி நம்மை இழுக்க, நாம் முழுவதுமாக நம்மை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வல்லமை மாம்சத்தின் வல்லமையில் இருந்து பாவ சுவாவத்தின் வல்லமையில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. நம்மை சுத்திகரித்து நமக்குள்ள ஒரு மையத்தை உண்டு பண்ணுகிறார் பரிசுத்தாவியானவர். இதைத்தான் பரிசுத்தமாக்குதல் என்று நாம் கூறலாம். அருமையான விசுவாசிகளே, இதோ நமக்கு வெற்றி வாழ்க்கை உண்டு. தோல்வியிலே வீழ்ச்சியிலே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாம்ச சுவாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறாமைக்கும் முற்கோபத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து அடிக்கடி தோல்வியிற்று வல்லமை இல்லாத விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுவதுமாய் நம்மை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி எங்களை நிறைக்காவிட்டால் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ முடியாதே. அவரை எங்களுடைய சுத்திகரிப்புக்காக நீர் கொடுத்திருக்கிறீரே. இதோ நாங்கள் அசுத்தம் உள்ளவர்கள், செயலிலும் சிந்தனையிலும் வாழ்விலும் அசுத்தம் உள்ளவர்கள். எங்களை சுத்திகரித்து முழுவதுமாய் ஆட்கொள்ளும்படி அவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.